ஊடக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கம். நான் மாஸ்க் எடுக்கக்கூடாது, அதனால் மாஸ்க் போட்டு பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில் இந்த கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசியை நானும் எனது நண்பர்களும் இங்கே நான் போட்டுக்கிட்டேன். இது நான் தனியார் ஆஸ்பத்திரியில் ஏன் போடலை, ஏன் அரசு ஆஸ்பத்திரிக்கு வந்து போட்டுக்கிறேன் அப்படின்றத ஒரு கேள்வியாக வரும். அரசு அலுவ மருத்துவமனைகள் தான் பெரும்பாலான மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் சென்று சேர்கின்ற மருத்துவ சேவையை செய்து வருகிறது. அதனால் நிறைய மக்கள்கிட்ட இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாமா வேண்டாமா, இதனுடைய பக்க விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பலவிதமான வதந்திகள் உலவுவதால் அந்த வதந்திகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கணும். அதே நேரத்தில் இதை போட்டதுனால எந்தவித ஆபத்தும் கிடையாது, ஆனால் நமக்கு பாதுகாப்பு உண்டு என்பதை உங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரிவிப்பதற்காக நான் அரசு மருத்துவமனையில் வந்து இங்கே நான் இந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டேன். ஹெல்த் செக்ரட்டரி அவர்கள் சொன்னபடி நமக்கு இந்தியா லெவலில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் தொற்று ஒரு நாளில் கண்டறியப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலங்களையும் மிக வேகமாக பரவி வருகிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட 7000 கேஸ் கிட்டத்தட்ட 7819 கேஸ் வரைக்கும் டிடெக்ட் ஆகுது. அதனால் பொதுமக்களுக்கு வந்து சமூக பாதுகாப்பு என்பது இந்த முகக்கவசமும் கையை அடிக்கடி கழுவுவதும் சமூக இடைவெளியும் தான். ஆனால் மருத்துவ ரீதியான பாதுகாப்பு இப்போ நமக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது இந்த தடுப்பூசி தான். இது தவிர நிறைய பேர் சித்த மருந்துகள் சாப்பிடுவீங்க, ஆயுர்வேத மருந்துகள் சாப்பிடுவீங்க, விட்டமின் சி எடுத்துப்பீங்க, ஜிங்க் டேப்லெட் எடுத்துப்பீங்க, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கூடுதல் பாதுகாப்பு. ஆனால் அரசு மூலமாக வருகின்ற தடுப்பூசி தான் உங்கள் உயிரை காப்பாற்றுகின்ற பாதுகாப்பு. இதை பொதுமக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இதை போடுவதனால் கோவிடே வராதா அப்படின்னா அப்படி கிடையாது, வந்தாலும் உயிரிழப்பு இருக்காது. கோவிட் எப்படி இதை போட்டதுக்கப்புறமும் வரும் அப்படின்னா, இதை போட்டதுக்கப்புறம் 2வது டோஸ் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 15 நாட்களுக்கு பிறகுதான் 1 டோஸ் போட்டு அதுக்கப்புறம் மருத்துவர்கள் என்ன அறிவுறுத்துகிறாருங்களோ அந்த நாட்களில் 2வது டோஸையும் நீங்கள் போட்டுக்கிட்டு அதற்கப்புறம் 2 வாரங்கள் கழித்து தான் உங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி உடலில் உருவாகுது. அப்போ அது வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருந்து வந்ததுன்னா நாம் இந்த தடுப்பூசி மேலே பழிய போடக்கூடாது. நம்முடைய பாதுகாப்பின்மை தான் அதற்கு காரணம். தடுப்பூசி போட்டுக்கொண்டாலும் நம்முடைய சமூக பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். முகக்கவசம் அணிவது, கைகளை அடிக்கடி சோப்பு தண்ணீரால் கழுவுவது, அதன் பிறகு சமூக இடைவெளி மெயின்டைன் பண்ணுவது, இதை வந்து தொடர்ந்து மக்கள் செய்ய வேண்டும். இதில் முக்கியமான விஷயம் வந்து இங்கே இருக்கின்ற அரசு மருத்துவர்களைப் போல எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள் மருத்துவத்தை தொழிலாக செய்யாமல் சேவையாக செய்கிறார்கள். அவர்கள் மிக திறமையான டாக்டர், இப்போ திறமைசாலிகளான பல மருத்துவர்களும் செவிலியர்களும் அரசு மருத்துவமனையில் இருக்காங்க. அவர்களை நம்பி பொதுமக்கள் அனைவரும் சென்று எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கோவாக்சினோ கோவிஷீல்டோ ஏதாவது ஒரு தடுப்பூசியை கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும். அதுவும் அரசு தரப்பிலிருந்து வந்திருக்கிற அறிக்கை, மெடிக்கல் தரப்பிலிருந்து வந்திருக்கிற அறிக்கைனா, இதுவரைக்கும் கோவாக்சின் போட்டோ கோவிஷீல்டு போட்டோ யாருக்கும் எந்த பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்பது தான். ஆகவே மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், கண்டிப்பாக சமூக பாதுகாப்புக்கு எல்லா மக்களும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். அதை கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன்.